நான் ஏன் படிக்கணும், நான் ஏன் கேட்கணும், நல்ல சொற்களை நல்ல சிந்தனைகளை என்கிற எல்லையை கடந்து நான் ஏன் படிக்கணுங்கிறத நான் இப்ப ஒற்றை வார்த்தையில சொல்றேன். படிச்சாதான் எது படிக்கணும்ன்றது தெரியுது, எது படிக்க கூடாதுன்னு தெரியுது. நான் சாதாரணமா ஒரு 10 வருஷமா சொல்றேன், சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, நினைவுபடுத்திக்கிறதுக்காக சொல்றேன். எனக்கு பிடித்தமான ஒரு மந்திர மொழி, மந்திரம் எந்த மொழியில் இருக்குதோ உங்க உங்க மத ரீதியாக அந்த மந்திர மொழியை வச்சுக்கோங்க, அரபி வச்சுக்கோங்க, சமஸ்கிருதம் வச்சுக்கோங்க, சீனம் வச்சுக்கோங்க, ஹீப்ரு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கீழே கிடக்குது ஒரு துண்டு பேப்பர் கிடக்குது, கீழே அரபியிலையோ சமஸ்கிருதத்திலையோ சீனத்திலையோ ஹீப்ருலையோ எழுதி கீழே கிடக்குது, மிதிச்சிட்டீங்க. நீங்கள் நம்புகின்ற வேதம் இருக்கின்ற மொழி எழுதி போட்டிருக்கு, மிதிச்சிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? எடுத்து கண்ணை ஒத்திப்பீங்களா? அந்த மொழியில கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கு, தெரியாதுல்ல, வாசிச்சா தானே தெரியும். இது கண்ணை ஒத்திக்கிறது இல்லை, கீழ்ச்சி குப்பை தொட்டியில போடுறது இல்லை. அதனால தான் சொல்ற படிங்க. எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்ற கூடாது என்பதனை புரிந்து கொள்வதற்காக படிங்க. நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லவா, நாங்கெல்லாம் வந்து ரொம்ப நிறைய நாள் பேசி பேசி நாக்கு தழும்பேறியவர். இந்த பேசி பேசி தழும்பேறிய இந்த அனுபவத்தில் சொல்கிறேன், உயர்ந்த ஸ்பீக்கர் சொல்றல்ல, பெரிய சிந்தனையாளர்கள் பேச்சாளர்கள், அவர்கள் ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்கள் மட்டும் இல்லை, அலங்காரமாக பேசுகின்றவர்கள் மட்டும் சிறந்த பேச்சாளர்கள் இல்லை, அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மிக உன்னதமான சிந்தனையை விதைச்சிட்டு போறவங்களும் நல்ல ஸ்பீக்கர். ஆனா கேட்டுதான் நமக்கு பயிற்சி இல்லையே. ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசி கேட்டு கேட்டு இந்த சமூகம் இப்பொழுது பழக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்கு ஒரு ஆசிரியையாக ஒரு தாயாக நான் எச்சரிக்கை விடுகிறேன், சிந்தனைகளை தேடி தேடி பிடித்துக் கொள்ளுங்கள், மூளை செலவை செய்து கொள்வதற்கு தயாராக இருக்காதீர்கள். உங்களுடைய மூளை எப்படி செயல்பட வேண்டும் என்று நான் முடிவு செய்யக்கூடாது, நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்பதற்காக படிங்க. எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்குங்க. புத்தன் சொல்கிறான், புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்க உடாதபடிக்கு, புத்தன் காட்டிய வழியில் உங்களை அவன் புத்தனை என்கிறான், நம்மளையும் அவன் புத்தன் தான் சொல்லுவான். புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்க ஒட்டாதபடிக்கு உன்னை புத்தனே தடுத்தால் அந்த புத்தனை நீ கொலை செய்யலாம். இதுதான் புத்தன். அறிவு வர வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் இல்ல, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொரோனா பார்த்தானே, நீ கொரோனால பார்த்தா பாஸ் பண்ணதானே, 10வதா 11வதா? இல்லப்பா, கொரோனா வரும்போது என்ன சப்ஜெக்ட் பண்ணி, நீ இல்லப்பா அந்த அதான் சொல்றேன், உங்களுக்கு நான் அவ்வளோ சந்தோஷம், உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க அந்த டைம்ல எழுதலை, அது சின்ன குழந்தை. எத்தனாவது தம்பி படிச்சுட்டு இருந்தா கொரோனா டைம்ல? 10th. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஏன் படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஃபைனல் எக்ஸாம் எழுதுனேன், 10th எழுதல. எங்க மார்ச் மாசம் 20ஆம் தேதி சொல்றாங்க, 20 நாள் அவ்வளவுதான் ஊரடங்குன்னு, அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டாங்க. இந்த பிள்ளைங்க எக்ஸாமே எழுதல. இந்த தம்பி எந்த மார்க் வச்சு தெரியுமா? +2 +1 படிச்சது, அது 10th ஸ்டாண்டர்ட்ல எழுதின ஹாஃப் ஏலி மார்க். நான் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் ஹாஃப் ஏலி எழுதுகின்ற பொழுது இதுதான்டா என் ஃபைனல் எக்ஸாம்னு எழுதுனீங்க, அப்படி எழுதினவன் ஜெயிச்சான், அதுல தோத்தவன் தோத்தான். படிச்சிரு, காலம் எப்பொழுது மாறும் என்று தெரியாது, வாழ்க்கையில் சூழல் எப்பொழுது எப்படி வரும் என்று தெரியாது. முகமது நபி வாழ்ந்த காலத்தில் ஒரு விஷயம்